ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த திவ்ய தேச யாத்திரை நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கோம். சில பிரபுபாவுடைய கருணினாலும் ராமானுஜாச்சாரியுடைய கருணினாலும் வந்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வந்து பகவானை நல்லபடியாக சேவித்து அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். குருவோடைய கருணை இல்லாமல் பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்காது. ஸோ காலையில் என்னென்ன க்ஷேத்திரங்களுக்கு போயிருந்தோம்? ஃபஸ்ட்டு எந்த க்ஷேத்திரம் போனோம்? அரக்ஷாபிமோக்ஷண பெருமாள் இல்லையா. அங்கே அந்த க்ஷேத்திரத்தில் என்ன தெரிஞ்சிடணும்? நம்ம பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தான் இருக்க வேண்டியது இல்லையா. பகவானுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் முதல் உயிர்வாளியான பிரம்மா, அப்புறம் அவர்கிட்ட வந்து மகாதேவர், எப்பேற்பட்ட தேவர்களாக இருந்தாலும் அவங்களும் பகவானுடைய கருணைய வேண்டியதாக இருக்கு. அப்போ தேவர்களே வந்து பகவானை சார்ந்து சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்கும்போது நம்மளாம் சாதாரண உயிர்வாழிகள் இல்லையா. கட்டுண்ட ஜீவாத்மன் நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும் இல்லையா, எந்த அளவுக்கு பகவானுடைய பக்தி தொண்டு பின்பற்றணும். ஸோ பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்லாம் மிக உன்னதமான ஆச்சாரியர்கள். பிரம்மா ஒரு சம்பிரதாயத்தில் வந்து வழி நடத்துகிறாங்க பகவானை அடையிறதுக்கு, அதுதான் பிரம்ம மாத்துவ கௌடிய விஷ்ணு சம்பிரதாயம், சிவபெருமான் மூலமாக பகவானை அடைக்கிற சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இது மாதிரி பெரிய பெரிய தேவர்களே வந்துட்டு பகவானை அடையிறதுக்கு மிக உன்னதமான இந்த பக்தி யோக முறையை நமக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க ஆச்சாரியராக வந்து. ரெண்டாவது என்ன க்ஷேத்திரத்துக்கு போனோம்? ஜெகத்ரக்ஷக பெருமாள். அங்கேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்? ஜெகத்ரக்ஷக பெருமாள் கோயிலிருந்து வராக அவதாரம் எடுத்து பூமி பகவான் ஜெகத்தை வையம் காத்த பெருமாள் இல்லையா, வையத்தை காப்பவர் ஜெகத் ரக்ஷகர். நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பவர் பகவான் தான். அவரை விட அந்த அடைக்கலம் யாருமே இல்லை. கதிர் பக்தா பிரபு சாட்சி நிவாக்ச சரணம் சுகத் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாங்க, நானே வசிப்பிடம் அடைக்கலம் எல்லாமே நான் தான் சொல்கிறேன். சாட்சி அவர் தான், கதிர் பக்தா பிரபு சாட்சி அவர் தான், விக்னஸ் சாட்சி. கதிர் பக்தா பிரளய நிதானம் பீஜம் அவ்வியம் எல்லாருடைய விதையும் அவர் தான், இந்த அகிலத்தோடைய விதையை காப்பவர் எல்லாமே பகவான் தான். அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சிட்டோம்? அம்பரீஷ மகாராஜா வந்து எந்த அளவுக்கு சரணாகதி பிராப்தம் பண்ணியிருந்தாங்க பகவான். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாப்ச வைக்குந்த குணானு வர்ணனே. அம்பரீஷ மகாராஜ் தன்னுடைய புலன்களை எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். தன்னுடைய பாதங்களை வந்து பகவானுடைய கோயிலுக்கு நடந்து செல்ல பயன்படுத்தினார். அவர்கிட்ட தங்க தேர் இருக்கு. அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். யார்? அம்பரீஷராஜா. தேரில் கோயிலுக்கு போகலாம் இல்லையா. கோயிலில் அவர் தன்னுடைய பாதங்களை நடந்து கோயிலுக்கு போனாங்க, கைகளை வந்து கோயிலை சுத்தம் பண்ணுவாங்க. அவருக்கு சேவை பண்ண 1000 பேர் இருக்காங்க, சேவகர்கள், பணிப்பெண்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள். ஆனால் அவர் போய் அவர் கோயிலை சுத்தப்படுத்துவார். இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். சவை மனகிருஷ்ண பாதார் வந்து அவர் மனதில் எப்பவும் பகவான் நினச்சிக்கிட்டே இருப்பார். அவர் காலில் வந்து கோயிலுக்கு நடந்து போன பெண்ணு, கைகளை வந்து கோயிலை சுத்தம் பண்ணாங்க, கண்களை பகவான் சேவனை பண்ண தரிசனம் பண்ணாங்க, மனதால் பகவான் இலைகளை ஸ்மரணம் பண்ணாங்க, பகவானுக்கு நிவேதம் செய்யப்பட்ட மலர்களை நுகர்ந்தாங்க, பகவானுடைய பிரசாதத்தை உட்கொண்டாங்க, பகவானுடைய புகழை பாடினாங்க. இப்படி தன்னுடைய புலன்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்தின மிக உன்னதமான பக்தர் யாரு? அம்பரீஷ மகாராஜாவுடைய மகிமை என்னன்னு அந்த கோயிலுன்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா. அவர் எவ்வளோ அமைதியானவர், பொறுமையானவர், கோபமே பட மாட்டாங்க, ரொம்ப அடக்க ஒரு வைஷ்ணவர் எப்படி எல்லாம் இருக்குங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருந்தவர். வேற என்ன தெரிஞ்சுடுவாங்க? தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பகவானை சேவிக்கப்பட்டன. அந்த கூடலூர் என்னும் ஆடுதுறை பெருமாள் கோவில். அடுத்தது வேற என்ன தெரிஞ்சிடும் அந்த கோயிலில்? பகவானின் நாமத்தை உச்சரித்து அந்த கிளி வந்துட்டு ஹரி ஹரின்னு பகவான் நாமத்தை வச்சு பகவான் வந்து அவங்களுக்கு மோட்சம் பிராப்தம். அதுக்கடுத்து என்ன க்ஷேத்திரம் வந்தோம்? கபிக்ஸ்தலம் இல்லையா, கஜேந்திர வரதர். கஜேந்திரனுக்கு வந்து மோட்சம் அளித்தவர் பகவான். அதில் அந்த ஸ்தலத்திலிருந்து ஸ்தலத்திலேருந்து என்ன தெரிஞ்சிடும்? நம்ம கபிஸ்தலத்திலேருந்து என்ன தெரிஞ்சிடும்? கதை வேண்டாம், அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சிடும்? கதை தான் கேட்டாச்சு இல்லை. எப்படி வந்து அம்பரீஷருடைய கதையில வந்து அவர் எவ்வளவு நிதானமா இருந்தாரோ அது போல இந்திரதுமன ராஜாவும் துளி கூட கோவப்படாம அந்த சாபத்தை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு ரொம்ப அன்பு பண்ணாங்க பகவான் மேல. இது பகவானுடைய கருணையை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. அவர் பகவான் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்ததுனால அகஸ்திய முனிவருடைய சாபம் கூட அவருக்கு கோபமோ இல்லை துக்கமோ கொடுக்கல. அவர் வந்து இது பகவானுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்லை என்னுடைய முன்ஜென்மத்துடைய கர்மவினையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் பகவானை கிளைம் பண்ணலை, பகவானை குறை சொல்லலை, சண்டை போடல, திரும்பவும் சபிக்கலை. அவர் வந்து அது அப்படியே சாபத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அகஸ்தியர் வந்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாங்க? பகவானே வந்து உன்னை வைகுண்டத்துக்கு அடிச்சுன்னு போவார் இல்லையா. அப்படி கஜேந்திரனுடைய கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? அந்த பௌதிக துன்பத்திலேருந்து யாரால் நம்மளை யாரால் விடுவிக்க முடியும்? பகவானால் மட்டும்தான் நம்மளை பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியும்.
பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு பகவான் ஒத்திரால் மட்டும்தான் முடியும். நாராயணனே நமக்கு பறை தருவான்னு பாடுறாங்க ஆடால் முதல் பாடல்லையே, திருப்பாவையில் முதல் பாடலே ஆண்டால் என்ன பாடுறாங்க, நாராயணனே நமக்கு அவர் ஒத்துரு தான் நமக்கு மோட்சம் தருவார், அவர் ஒத்து தான் நமக்கு பரமபதம் கொடுப்பார், வேறு யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த யாத்திரை எதுக்காக நம்ம போகணும், எதுக்காக இந்த கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை போகிறோம், அதனால் என்ன நமக்கு கிடைக்குது, எதனால் நம்ம இது மாதிரி பகவானுடைய திவ்ய தேசம் புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போகணும், பகவானை பற்றி வைபவங்களே அவருடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சாரியுடைய கருணை கிடைக்குது, அப்புறம் வேற புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறதுனால இந்த புனித ஸ்தலங்களில் வந்து பகவானுடைய லீலைகளை கேட்கும்போது நமக்கு நம்பிக்கை அதிகமாக பகவான் மேலே, சரணாகதி பிராப்தம் இன்னும் வலுவாகும், நம்ம வந்து பகவானை முழுமையாக சரணடையில. ஆனால் அம்பரீஷருடைய கதையை கேட்கும்போதும் கஜேந்திரனுடைய கதையை கேட்கும்போதும் அங்கேருந்து ஒரு பக்தருடைய பகவானுக்கும் அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றமுடைய லீலைகள் மகிமைகள்லாம் கேட்கும்போது நமக்கு என்னாகுது, பகவான் மேலே நம்பிக்கை அதிகம், அது மட்டும் இல்லாமல் ஹிருதயம் சுத்தமாகும். தொடர்ந்து புனித ஸ்தலங்கள் யாத்திரை போகும்போது அந்த புனித ஸ்தலங்கள் வந்து நம்மளை தூய்மைப்படுத்து, ஹிருதயம் சுத்தமாகுது, பகவானுடைய லீலைகளில் சுவை ஏற்படுது, நம்பிக்கை வலுவாகுது, எல்லாத்துக்கும் மேலே பக்தி தொழில முன்னேற்றம் வருது. புனித ஸ்தலங்கள் யாத்திரை போகிறதுனால சீக்கிரமாகவே நம்ம பக்தி தொழில முன்னேற்றம் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்தேத்திரம் வந்துட்டு ஆதனூர் அப்படிங்கிற ஸ்தலம். ஆதனூர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம், ஸ்ரீ வைஷ்ணவ கோயில் ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆதனூர் வந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்தேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆதனூர்னா பசுக்கள், பசுக்கள் வந்து குறிப்பாக காமதேனு, காமதேனு பசு வந்துட்டு பகவானை அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ண ஸ்தலம், அதனால தான் ஆதனூர் திரு ஆதனூர்னு பேர் திவ்ய தேசத்தில். ஒரு சமயம் வந்துட்டு இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம், இந்த கோயிலுடைய இந்த ஸ்தேத்திரத்துடைய ஸ்தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சமயம் வந்துட்டு பிருகுமுனிவர், பிருகுமுனிவர் யார் தெரியுமா, யார் பிருகுமுனிவர், பிரம்மாவுடைய சன், பிரம்மாவுடைய புதல்வர், மிக உன்னதமான பிராமணர். ஸோ பிருகுமுனிவர் ஒரு நாள் வைகுண்டத்தில் வந்து பகவானை சேவித்தார். அப்போது லக்ஷ்மி தேவி வந்து பகவானுடைய கார்லண்ட், அவருடைய மாலை, பகவான் இந்த மாலை வந்து மலர் மாலை வந்து ஒரு பிரசாதமாக கொடுத்தாங்க, யார் லக்ஷ்மி தேவி, யாருக்கு, பிருகுமுனிவர். ஸோ அந்த மாலை பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த மலர் மாலையை சூடி அந்த பிரசாத மாலையை பகவானுக்கு ஆஃபர் செய்த பகவானுடைய அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு பிருகுமுனிவர் வந்து ஸ்வர்க்கத்துக்கு வந்தார், இந்திரலோகத்துக்கு. இப்போ அந்த மாலையை வந்து இந்திரனுக்கு பரிசளித்தார், யார், பிருகுமுனிவர். ஸோ இந்திரன் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் அந்த அந்த மாலையை வந்து ஐராவத யானைட்டு கொடுப்பார், இந்திரனுடைய வாகனம் இருக்கு இல்லையா அதுக்கு ஐராவதன் பேர், வெள்ளை கலரில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த யானை, நாலு தந்தங்கள் இருக்கும். அந்த ஐராவத யானை பண்ண அந்த மாலையோடைய மகிமை தெரியாமல் அது காலில் போட்டு மிதித்து பீஸ் பீஸ் ஆகி, இப்போ பிருகுமுனிக்கு பயங்கரமான கோபம் வந்து, கடுமையான கோபம். அப்போ வந்து பகவானுடைய பிரசாதத்துடைய மகிமை தெரியல அவங்களுக்கு, ஒரு பிராமணர் எப்படி நடத்தணும்னு தெரியல, அதனால் இந்திரன் வந்து தன்னுடைய செல்வங்களை இழந்து பூமிக்கு போகட்டும்னு சொல்லி சபிச்சிடுறார், யார், யார், ஸோ பிருகுமுனி வந்து இந்திரனை சபிச்சிடுறார். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தனா சில நேரங்களில் வந்து நமக்கு அந்த அகங்காரம் வந்து, என்கிட்ட செல்வம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் அடுத்தவங்க முன்னாடி தலைவர், நான் ஏன் எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும், அதனால் ரொம்ப, அதாவது சைத்தன்ய மாப்பு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சைத்தன்ய மாப்பு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், வாழை மரம் இருக்குது, வாழை மரம் இப்படி நேராக வளர்ந்துட்டுருக்கோம், அதில் வாழைக்குழை போடும்போது என்ன ஆகுது, பழங்கள் வர வர அது எப்படி மரம் வந்து சரியுது இல்லையா, தன்னை தாழ்த்திக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பௌதீகத்தில் வந்து சில நேரங்கள் பகவானுடைய கருணையினால் பௌதீகத்தில் முன்னேற்றம் வரும்பொழுது நம்ம வந்து கர்வம் கொள்ளக்கூடாது, ஆனால் சில நேரங்களில் இந்திரன் போன்ற தேவர்களுக்கெல்லாம் கர்வம் வந்துடும், அவங்களும் ஒரு வகையில் பக்தர்கள் தான், ஆனால் தூய்மையான பக்தர்கள் இல்லை, பிரகலாதர் மாதிரியோ இல்லை பரீட்சித் மாதிரியோ இல்லை துருவ மகாராஜ மாதிரியோ இல்லை யுதிஷ்டர் மாதிரியோ உன்னதமான வைஷ்ணவர்கள் இல்லை, அவங்க அவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்தை இன்பம் அனுபவிக்கணும்னு விரும்புகிற பக்தர்கள், ஆனால் ஏன் அவங்க பக்தர்லாம் அவங்க பகவானை சரணாகதி பண்ணுவாங்க, எப்பெல்லாம் கஷ்டம் வந்தாலும் பகவான்கிட்ட சரண்டாங்க, சரணடைகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பக்தர்கள் தவறு செய்யும்பொழுது பகவான் தான் ஒரு திருப்தி ஆட்கொள்வார், அதன் மூலமாக நமக்கு நிறைய தத்துவங்களை புரிய வைப்பார், பௌதிக வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும், ஆத்மீய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைகிறது, எப்படி வைஷ்ணவர்களுக்கு பிராமணருக்கு மரியாதை கொடுக்கறது, எப்படி எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து தன்னை வந்து ரொம்ப சேவகனுடைய சேவகனாக நினச்சிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பகவான் வந்து ஒரு வைஷ்ணவனுடைய குணம் என்னென்னா எப்போவுமே தன்னை வந்து சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக நினைக்கிறது, எப்போவுமே தன்னை வந்து எஜமானாக நினைக்கிறது, வைஷ்ணவனாலே வந்து சேவகன் தான், எஜமானன் கிடையாது. ஸோ அதனால் இந்திரன் மாதிரி தேவர்கள் சில சமயங்களில் அகங்காரம் கொண்டு அவங்க வந்து பிராமணர்களுக்கு வைஷ்ணவருக்கு குற்றம் இழைப்பார், சில நேரங்களில் பகவானுக்கே குற்றம் இழைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பகவான் வந்து அவங்கள திருத்தி ஆட்கொள்வார். இப்போ இந்திரன் தன்னுடைய செல்வங்கள்லாம் இழந்து, தன்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் இழந்து
ரொம்ப கஷ்டப்படுறார், எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்போது அவர் வந்துட்டு பிரம்மதேவர் இடத்துல வரும்போது பிரம்மதேவர் சொன்னாங்க, நீ வந்துட்டு இந்த ஆதனூர் க்ஷேத்திரத்தில் போய் பகவானை நாம பகவானை வந்து வழிபட்டீங்கன்னா நீ வந்து இழந்த செல்வங்களாக திரும்ப பெறுவேன் அப்படின்னு பகவான் ஆசீர்வதிச்சாங்க. யார்? பிரம்மா வந்துட்டு இந்திரன். காரணம்னா இங்கே லக்ஷ்மி தேவியும் வந்து தபம் இருக்காங்க, லக்ஷ்மி தேவி தபம் இருந்திருக்காங்க, அக்னி தேவர் தபம் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மிக உன்னதமான பக்தர்கள்லாம் வந்துட்டு பகவானை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இந்த க்ஷேத்திரத்தில். அப்போது இந்திரன் வந்துட்டு இந்த க்ஷேத்திரத்தில் வந்துட்டு இங்கே வந்து சூரிய குண்டன் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே வந்து நீராடிட்டு ஆதவன் சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதவன். ஸோ சூரிய தேவன் வழிபட்ட ஸ்தலம் கூட. ஸோ இப்படி இந்திரன் வந்து இங்கே வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் வந்து தலையில் வந்து ஒரு மரக்கால் வச்சு பார்த்து இங்கே உள்ளே போன தர்ஷன் பண்ணணும். ரொம்ப அழகாக இருப்பார், பயங்கரமான அழகு. இந்த ஆதனூர் பெருமாள் வந்து ரங்கநாதர், ரங்கநாத பெருமாள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பார். தலையில் வந்து ஒரு மரக்கால் படி இந்த அளந்து கொடுப்பாங்க இல்லையா, பெருமாளுக்கு திருநாமம் ஆண்டளக்கு மையன், யார் என்ன வந்து கேட்டாலும் ஆண்டு அளந்து கொடுப்பார். ஸோ நமக்கு வந்து பக்தி நிறைய வேணும்னு கேட்டால் பகவான் அதை அளவில்லாமல் அளந்து கொடுப்பார். பகவான் எனக்கு நிறைய பக்தி வரணும், நான் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றாடின உங்கள் கருணை எனக்கு வேணும்னா அளவிட முடியாத அளவுக்கு அந்த பக்தியை கொடுப்பார். யார்? ஆண்டளக்கு மையன், ஆதவ திரு ஆதனூர் பெருமாள், ரங்கநாதன். அப்போ வந்துட்டு இந்திரன் வந்து இங்கே பகவானை தஞ்சம் அடைஞ்சு அவர்கிட்ட நமஸ்காரம் செய்து அவர்கிட்ட பிரார்த்தனைகள்லாம் செய்து இழந்த செல்வங்களை திரும்பவும் பெற்றார். ஸோ அதனால் இந்த க்ஷேத்திரம் வந்துட்டு மிக மிக உன்னதமான க்ஷேத்திரம். யாரெல்லாம் பக்திங்கிற செல்வம் வேணும்னு விரும்புகிறாங்களோ, பக்திங்கிறதான் விலை மதிக்க முடியாத செல்வம், மிக உயர்ந்த செல்வம். அந்த பக்தியை கொண்டு பகவானே நம்மளால் வாங்கிட முடியும், பகவானே நம்மளை அடைய முடியும். அதனால் இந்த பெருமாள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு வந்து பகவானே கருணை கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இன்னொரு அற்புதமான லீலை நடக்கும். இந்த பெருமாள் வந்துட்டு திருமங்கை ஆழ்வாருடைய சமயத்தில், திருமங்கை ஆழ்வார் வந்து 12 ஆழ்வார்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வார், ரொம்ப உன்னதமான வைஷ்ணவர், உன்னதமான ஆச்சாரியர். திருமங்கை ஆழ்வார் வந்துட்டு ஒரு பெரிய ராஜவம்சத்தில் பிறந்திருந்தார். ராஜவம்சத்தில் பிறந்து ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போகும்போது ஒரு அழகான பெண்மணியை சந்தித்தார், அவங்க பேர் குமுதவல்லி. குமுதவல்லியை சந்தித்த உடனே திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து 1000 வைஷ்ணவர்களுக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ணணும், தீட்சை வாங்கி மந்திர ஜபம்லாம் செய்தால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. யார்? குமுதவல்லி. யார் இடத்துல? இப்போ திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த வைஷ்ணவியை அந்த பெண்மணியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக அவரும் ஒரு வைஷ்ணவராகி தீட்சையெல்லாம் முத்திரையெல்லாம் வாங்கிட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு 1000 வைஷ்ணவர்களுக்கு வந்து பிரசாத விநியோகம் பண்ணுறார். வர யார் வந்து என்ன கேட்டாலும் வந்து பிரசாதங்களை வந்து அளவிட முடியாத அளவுக்கு அவங்க முழு திருப்தியாலும் பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். யார்? இப்படி வந்து தன்னுடைய ராஜ்ய பரிபாலங்கள்லாம் வந்து வச்சு எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அமுது படைச்சு ரொம்ப சிறப்பாக வந்து கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சமயத்தில் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய ராஜ்யம் பதவி எல்லாத்தையும் தொடர்ந்து பகவானுடைய முழு சேவையில் ஈடுபடுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு கோயிலெலாம் வந்து மதுள் சுவரெல்லாம் ரொம்ப பழமையாயிடும், ரொம்ப பழசாயிடும். அங்கங்கே செவரெல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். இப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த செவர்களெல்லாம் புதுப்பித்து ரொம்ப அழகாக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் மன்னராக இருந்தப்போ அவர்கிட்ட நிறைய செல்வம் இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படியாவது இந்த கோயிலை வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கணும், இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்துட்டு ரங்கநாதர் வந்துட்டு அந்த கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கணும். ஏன்னா அந்த கோயில் வந்து சிந்தாமணி தாமம், பகவானுடைய கோயில் வந்துட்டு சிந்தாமணி தாம், சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷா லக்ஷாவிரதேஸ்வர பீர் அபிபாலயந்தம், பகவானுடைய கோயில் எப்படி இருக்கும், சிந்தாமணி கல்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ திருமங்கை ஆழ்வார் இந்த கோயில் வந்து அழகான சிந்தாமணி தாமமாக மாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அப்போ அவர்கிட்ட வந்துட்டு பணம் இல்லை இல்லையா, எல்லாமே தானம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒரு துறவியாக வாழ்ந்துட்டுருக்கிறார். அப்போ தான் அவர் வந்து செல்வத்தை எப்படியாவது சேர்க்கணும், செல்வம் சேர்க்கணும், யார்கிட்ட போனாலும் டொனேஷன் ஒன்றும் கிடைக்கல, பெருசாக ஒன்றும் தட்சிணையெல்லாம் வரவே இல்லை. ஆழ்வார் என்ன பண்ணாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, பணத்தை பெட்டியில் பூட்டி வச்சுட்டு தானும் அனுபவிக்காமல் மற்றவங்க தான தர்மமும் செய்யாமல் பகவானே சேவையில் ஈடுபடுத்தாமல் லக்ஷ்மி தேவி வந்து கஜானாவில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர். அப்போ திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாங்க, அவர் கூட ஒரு 4 பிரதான சீடர்கள் இருந்தாங்க, அவங்க 4 பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒருத்தர் தண்ணி மேலே நடப்பார், ஒருத்தர் வந்து குழல் ஊதுவார், ஒருத்தர் வந்து நிழல்லே ஒரிஞ்சிக்குவார், உங்கள் நிழல் பின்னாடி இருப்பார் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தர் எப்பேற்பட்ட பூட்டாக இருந்தாலும் திறந்துடுவார். எப்படி பார்த்து சீடர் பார்த்தீங்களா, 4 எக்ஸ்பர்ட் அவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார் திருமங்கை ஆழ்வார். அவங்கெல்லாம் அந்த வழிப்பறி காட்டில் வழிப்பறியெல்லாம் பண்ணுவாங்க, காட்டில் வரவங்ககிட்ட வழிப்பறி பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, எல்லாம் வந்து பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு செவர் கட்டினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் இந்த வேலைக்காரங்களாம் வந்து ஆழ்வார்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்களுக்கு பணம் வேணும், பத்தாது பணம் பத்தாது கொடுங்க கொடுங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. யார்கிட்ட? திருமங்கை ஆழ்வார்கிட்ட. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையில் பணமும் இல்லை, கொள்ளையடித்த பணம்லாம் ஆல்ரெடி முதல் போட்டாச்சு, கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வேலைக்காரங்களாம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ரங்கநாதர் என்ன சொல்லுவாங்க, ரங்கநாதர் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு வைப்பாங்க. ரங்கநாதர் வந்துட்டு கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, ரங்கநாதர் பெருமாள் ஸ்ரீரங்கநாதர், ரங்கநாதர் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறார். தலப்பாலாம் கட்டிட்டு ஒரு வேலைக்கார ஒருத்தர் வர்றார், அவர் அந்த ஒரு வியாபாரி மாதிரி வர்றார். வந்து சொல்கிறாரு, என்னை வந்து ரங்கநாதர் அனுப்பிச்சு வச்சாரு, உங்களுக்கு ஏதோ பணம் பற்றாக்குறை இருக்கான் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு, என் கூட வந்தீங்கன்னா நான் தருவேன். சரி அப்படியா, நல்ல எங்கே வச்சுருக்கேன், இந்த கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்குது, நீங்கள் ஸ்ரீரங்கம் கொண்டு போனால் கொள்ளிடம்னு ஒரு ஆறு ஓடுது, காவேரி ஓடுது இல்லையா, அந்த ஆத்தங்கரையில் கொள்ளிடத்தில் அக்கறையில் நான் வந்து பணம் வச்சுருக்கேன், என் கூட வாங்க சொல்லி எல்லாத்தையும் அழைச்சின்னு போவார். அழைச்சின்னு போயிட்டு படி இருக்குல்ல மரக்கால் படி, அதுலேருந்து மண் இல்லை, ஆற்று மண் எடுத்து அழுந்து போட்டால் அப்படி கோல்டாக மாறும், ஆற்று மண் எடுத்து அழுந்து போட போட கோல்டாக மாறுது. இந்த வேலைக்காரங்களும் ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அது இந்த ஆள் யார், இவர் இவ்வளோ மேஜிக் பண்ணுறாரு, இவ்வளோ மேஜிஷியனாக இருப்பான் அவர், ஆற்று மணில் அழுந்து போட்டால் தங்கமாக மாறு, தங்க நாணயங்களாக மாறுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அவரை வந்து அவருக்கு மேலே சந்தேகம் வந்துச்சுங்களா யாருன்னு. இவர் அழந்து போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறார், துரத்திக்கிட்டே வராங்க, யார் யாருன்னு, யார் நீங்கள், என்ன மேஜிக்காரனா மாயவத்தக்காரனா, நீ யார் நீ அப்படி துரத்திட்டே வராங்க. ஆழ்வாரும் பின்னாடி ஓடி வர்றார், நேராக இங்கே வந்து ஆல்டருக்குள்ளே போயிடுவேன். இந்த ஆதனூர் பெருமாள் தான் வந்துட்டு திருமங்கை ஆழ்வார் வந்து கஷ்டப்பட, தன்னுடைய பக்தன் வந்து ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது, அவன் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லை பகவானுடைய சேவைக்காக தன்னுடைய செல்வம் சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்துட்டு ஒரு சாதாரண துறவி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறார். யாரு? தன்னுடைய பக்தனுக்கு ஒரு நாளும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பகவானே இங்கிருந்து அங்கே போயிட்டார். எங்கேருந்து? இங்கேருந்து தாதனூரில் இருந்துட்டு நேராக கொள்ளிடக்காரையில் போய் அந்த மண்ணெல்லாம் தங்கமாக மாற்றி ஆழ்வார் வந்துட்டு ஆழ்வார் கொடுக்குறார். இங்கே வந்து பார்த்தா ஆழ்வாருக்கு தெரியுது இந்த பெருமாள் தான் வந்திருக்கிறாரு. இங்கே வந்து அந்த மரக்கால தலையில் வச்சுட்டு படுத்துக்கிட்டார் சயனத்தில், புஜங்க சயனத்தில். அந்த காலையில் பேசணும் இல்லையா, சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேசம், இப்படி அழகாக தலையில் இப்போ போகக்குள்ளே ரொம்ப அழகாக இருப்பார். இங்கே பகவான் வந்துட்டு ரொம்ப அழகு, அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகு. திருமங்கால் அப்படி பார்த்து ரொம்ப அற்புதமாக பாட்டெல்லாம் பாடினார் இந்த பெருமாளை பார்த்து. ஸோ இந்த மாதிரி இந்த க்ஷேத்திரம் வந்துட்டு திருமங்கால்வாரோடு சம்மந்தப்பட்டது, வைஷ்ணவர்கள் வந்து எவ்வளோ உன்னதமானவங்க, அவங்களுடைய சேவை எவ்வளோ உன்னதமானது, அந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து அனுகிரகிக்கிறதான் பகவானுடைய திருப்தி கூட. பகவான் வந்து தன் பக்தனுக்கு சேவை பண்ணுற ரொம்ப ஆனந்தம் அடைகிறார், தன் பக்தனோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறதில் ஆனந்தம் அடைகிறார், தன் பக்தனுடைய புகழை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கிறது ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். ஸோ இப்படி இந்த ஆதனூர் க்ஷேத்திரம் வந்துட்டு காமதேனு இந்திரன் திருமங்கை ஆழ்வார் போன்ற உன்னதமான பக்தர்கள்லாம் வந்து சேவித்து, அந்த அதே பெருமாள் தான் இப்போ நம்ம சேவிக்க போகிறோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜெய் ஆதனூர் ஆண்டளக்கு மையன் கி, ஜெய் ஸ்ரீ ரங்கநாத் சுவாமி கி. அடுத்து நம்ம போகக்கூடிய சேத்து வந்து புல்ல பூதங்குடி. புல்லா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து புல்லா அப்படின்னா பறவை, பேர்டு, பூதானா உடல். ஸோ பறவை உடல் துறந்த இடம், அதாவது ஜடாயு. ஸ்ரீ ராமாயணத்தில் வந்துட்டு ஜடாயு இருக்கார் இல்லையா, ஜடாயு வந்து இந்த உடல் தியாகம் செய்த இடம் தான் அந்த புல்ல பூதங்குடி. அங்கே இருக்கிற பெருமாளுக்கு வந்து வல்வில் ராமன் திருநாமம். ராமச்சந்திர பகவான் வந்து சயனத்தில், அதாவது புஜங்க சயனத்தில் இப்படி தலையில் கை வச்சு சயனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில ஒன்று ரெண்டு இடங்களில் தான் அந்த மாதிரி தரிசனம் இருக்குது. ஒன்று வந்து திருப்புல்லானியில் வந்து ராமச்சந்திர பகவான் தரிசனம் கொடுக்குறாரு, இங்கே வந்து சயனத்தில் அனந்த சயனத்தில் இந்த புஜங்க சயனத்தில் தலையில் கை வச்சுட்டு வரக்கூடிய பக்தர்கள்லாம் அனுகிரிக்கிறார். யார்? ஸ்ரீ ராமச்சந்திரர். நம்ம எங்கே ராமர் கோயிலில் போனாலும் சீதாராம லக்ஷ்மணோட அனுமானோடய பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ராமர் வந்து சயனத்தில் இருப்பாங்க அந்த க்ஷேத்திரத்தில். ஸோ ஜடாயு ராமாயணத்தில் படிச்சிருக்கீங்களா, ஜடாயு வந்து எந்த மாதிரி சேவை பண்ணார் ராமருக்கு? ஜடாயு வந்துட்டு தசரதருடைய நண்பர், தசரதருடைய நண்பர் அப்படின்னா எவ்வளோ வயசாயிருக்கும். ராமச்சந்திர பகவான் வந்து அப்போ ஒரு இளம் வாலிபர், அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு சத்திரியவர், அப்படி தோள்கள்லாம் பறந்து விரிந்து இப்படி புஜங்கள்லாம் வந்து ஒரு சத்திரிய அரசர், ஒரு ராஜகுமாரன் ராமர். அப்போ தசரதர் காலத்திலிருந்தே வந்து ஜடாயு வந்துட்டு மன்னர் தசரதருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் கூட. இப்போ ஒரு நாள் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்துட்டு கைகேயியுடைய வேண்டுதலால், கைகேயியுடைய அந்த வரத்தினால் வந்துட்டு தண்டகாரண்ய வனத்துக்கு வந்தார், காட்டுக்கு வந்தார், சீதையோடு வந்தார். இப்போ ராவணன் வந்து சூழ்ச்சி பண்ணி சீதாதேவி, ராமாயண கதையில் கேட்டிருக்கீங்க இல்லையா,
ஸோ ராவணன் வந்து என்ன பண்ணுவாங்க, மாரிச்சன் மாரிச்சன் அனுப்பிச்சு மாயமான் மாறி மாறி இல்லையா மான் இங்கே ஆகி குதிக்கும். சீதாதேவி என்ன சொல்லுவாங்க, அந்த மானை பார்த்தோன்னே எனக்கு அந்த மான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமர் இடத்துல, அண்ணா வேணாம் இந்த மான் வந்து ஏதோ வித்தையெல்லாம் பண்ணுது, உண்மையான மான் இல்லை, ஏதோ போலி பொய், யாரும் நம்மளை ஏமாத்துறாங்க, இது வந்து ராட்சசன் தான் இப்படி இருக்கான். ராமர் சொன்னாங்க, லக்ஷ்மணா சீதா விருப்பம் பண்ணிட்டா, அது மானாக இருந்தால் பிடிச்சிட்டு வருவேன், அசுரனாக இருந்தால் கொண்டுட்டு வருவேன், என்ன இருக்குது இப்போது, அதெல்லாம் நீ வந்து நான் வர வரைக்கும் சீதாவை பார்த்துக்கோ அப்படின்ட்டு ராமர் போனாங்க இந்த மானை பிடிக்கிறதுக்கு இல்லையா. அப்போ அந்த மாரிச்சன் வந்துட்டு ஒரு பயங்கரமான மாய வித்தையெல்லாம் தெரிஞ்ச ஒரு ராட்சசன், திடீர்னு கண் முன்னாடி வருவான், திடீர்னு மறைஞ்சு போவான், திடீர்னு தோன்றுவான். ராமர் புரிஞ்சுட்டார் இவர் மாரிச்சன் தான். ராம அம்பு விட்டு மாரிச்சனை வதம் பண்ணார். மாரிச்சன் உடல் வரும்போது என்ன சொன்னான், ஓ ராம் ஓ லக்ஷ்மண் சாரி ஓ லக்ஷ்மண் ஓ சீதா சீதா லக்ஷ்மண் சொல்கிறாங்க ராமருடைய வாய்ஸில். தன் சீதா தேவிக்கு பயம் வந்துடுது, இங்கே ராமருக்கு எதுவும் ஆபத்து போல இருக்குது. லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறாங்க, சீதா சாரி லக்ஷ்மணா நீ போ, ராமருக்கு எதுவும் ஆபத்து. லக்ஷ்மணன் சொல்கிறார், இல்லை இல்லை பிரபுக்கு யாரும் ஆபத்து கொடுக்க முடியாது, இது மாரிச்சனுடைய வாய்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். தன் சீதா வந்துட்டு விட்டவே இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு சமயம் வந்து கோபம் வந்துடும் சீதாவுக்கு, கோபம் வந்து லக்ஷ்மணன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் லக்ஷ்மணுடைய இதயத்தை புண்ணாக்கிட்டாங்க. சீதா நீ வந்து ராமர் இல்லாத நேரத்தில் என்னை வந்து நீ இது பண்ணணும்னு நினைக்கிற, நீ என்னை அபகரிக்கணும்னு நினைக்கிற, ஆச்சா தப்பு தப்பாக பேசி லக்ஷ்மணன் ரொம்ப வருத்தமாயிடும். லக்ஷ்மணன் சொல்லிட்டு போனாங்க, எங்கள் பிரபுவோடைய வார்த்தை மீறி நான் போகிறேன், ஆனால் நான் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டேங்க சொல்லிகிட்டே போயிட்டார் லக்ஷ்மணன். ரெண்டு பேர் தேடி தேடி கடைசியிலே ஆயிடுச்சு. ராவணன் வந்துட்டு மாறு வேடத்தில் வந்து சீதாதேவியை தூக்கின்னு போனான். எதில், புஷ்ப விமானத்து, புஷ்ப விமானத்தில் வந்து ராவணன் சீதையை தூக்கின்னு போகிறான். சீதையை அழுகுறாங்க, ஓ ராம் ஓ லக்ஷ்மண் ஓ ராம் ஓ லக்ஷ்மண் கதறி கதறி அழுகுறாங்க. ராவணன் அப்படி பிடிச்சி இழுத்துன்னு போகிறான் சீதாவை. அப்போ ஜடாயு வந்து ஒரு மலை மேலே உட்காந்துருந்தது. ஜடாயு பார்த்த உடனே கரமான கோவம் வந்துருச்சு, இவனுடைய சீதா மாதா வந்துட்டு இந்த ராட்சசன் கடத்தின்னு போகிறான், இவனை விடக்கூடாதுன்னு ஜடாய் போய் ஃபைட் பண்ணுறார் ராவணன் கூட. ராவணன் வந்து தசக்ரீவன், 10 தலை 20 கைகள் பல பல அஸ்திரங்கள், வேல் ஈட்டி சூளம் வால் கத்தி கதை எண்ணற்ற அஸ்திரங்களை வச்சுருக்கான் ராவணன். ஜடாய் ஒரு பருந்து, 2 ரெக்கை மட்டும்தான் இருக்குது, அழகு இருக்குது இல்லையா, கழுகு அந்த பருந்துக்கு அழகு இருக்குல்ல, அதை வச்சு கொத்துறார். ராவணுடைய ஒரு கை கொத்துனா திரும்ப கை முளைக்கும், தலையை கொத்துனா திரும்ப தலை முளைக்கும். ராவணன் வந்து ஒரு பயங்கரமான பராக்கிரம ராட்சசனம். பிரம்மா சிவன் 2 தேவரையும் வழிபட்டு 2 பேர்ட்டையும் வர வாங்கியிருந்தான். ராவணனுக்கு நிகராக சண்டை போடுறார் ஜடாயு. ராவணனால் ஜடாயு எதிர்கொள்ளவே முடியல, பயங்கரமாக சண்டை போடுறார். இப்படி அப்படி பறந்து பறந்து வந்து கழுத்து தலையை கொத்துறாரு, கையை கொத்துறாரு. ராவணன் வந்து அஸ்திரங்கள்லாம் போட்டால் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. சீதா வந்து அழுகிறாங்க, ஜடாயு நீங்கள் போய் இங்கிருந்து இவன் கூட சண்டை போடாத, இவன் ராட்சசேவன், நீ போய் பிரபு கூட்டின்னு வா, ராமர் அழிச்சின்னு வா. ஜடாயு சொன்னார், அம்மா உன்னை எப்படி இந்த நிலையில் நான் விட்டுட்டு போவேன், ஜெகன் மாதா உன்னை விட்டுட்டு போனால் அது, நான் வந்து ஒரு பக்தனே இல்லை, நான் ஒரு சேவகனே இல்லை, உன்னை இந்த நிலையில் நான் விட்டுட்டே போக மாட்டேன், கட்டாயம் நான் இந்த ராட்சசனை கொண்டுட்டு உன்னை ராம் பிரபு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறேன். சண்டை போடுறாரு. ராவணனுடைய ஒரு தலை கொட்டால் இன்னொரு தலை வரும், ஒரு தலை கொத்துனா இன்னொரு தலை வருது, இன்னொரு கை வருது. ஜடாயு சண்டை போட்டு ரொம்ப சோர்வாயிடுவார். ஏன்னா ரொம்ப ஓல்டேஜ், ரொம்ப வயசாகிருக்கும் ஜடாயுக்கு, அவ்வளோ நேரம் சண்டை போட்டதே பெருசு, ரொம்ப வயசாயிருக்கும். இப்போ ராவணன் என்ன பண்ணார், ஜடாயு ரொம்ப டயர்டானவொடனே தன்னோட உடைவால் எடுத்து அப்படி 2 ரெக்கையும் வெட்டிடுவார், ரெக்கையெல்லாம் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி மேலேருந்து கீழே விழுவார். சீதாதேவி அழுவாங்க, ஜடாயு 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 கதறி அழுகிறாங்க. ஸோ ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே கீழே விழுகிறார் ஜடாயு. ஜடாயு அழுகிறார், ஐயோ என்னால் என்னுடைய சீதா மாதாவை காப்பாற்ற முடியலையே, என் பிரபுக்கு நான் சேவை பண்ண முடியலையே அழுகிறார். சீதா மாதா அழுகிறாங்க, தன்னுடைய பக்தனுடைய பிரிவு தாங்க முடியாமல் அழுகிறாங்க. ராவணன் அப்படி அவர் கண் முன்னாடி பிடிச்சிட்டு போகிறார் சீதா மாதா. ராமர் வந்து காட்டு பூரா தேடிட்டு வராரு, சீதா எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க, ரொம்ப ஒரு அழுதுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியக்கார மாதிரி காட்டு பூரா தேடுறார். லக்ஷ்மணன் திட்டுறார், ஏன் நீ விட்டுட்டு வந்த சீதாவை. வந்து பார்த்தா ஜடாயு வந்து அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி உடம்பெல்லாம் ரத்தம் பிளட்டு, அப்படியே குத்து உயிரும் குலையுருமா உயிருக்கு போராடிட்டு இருக்கார் ஜடாயு. ராமர் வந்து ஜடாயு எடுத்து தன் மடியில் வச்சுக்கிட்டார். மடியில் வச்சுட்டு ராமர் வந்து அழுகிறார், தன் பக்தன் வந்து தனக்காக இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியிருக்கார் அழுகிறார். ஜடாயு சொல்கிறார், பிரபு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அவன்ட்டு இந்த மாதா சீதாவை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு அழுதுட்டே ராமருடைய மடியிலே இந்த உடலை விட்டார். யாரு ஜடாயு உடலை விட்டு ஜடாயுடைய ஆத்மா வந்து ஆத்மீக லோகத்துக்கு போச்சு.
ராமர் வந்து அந்த உடலுக்கு எல்லா இறுதி சடங்கும் பண்ணுறார். அந்த க்ஷேத்திரம் தான் வந்துட்டு புள்ள பூதங்குடி. இப்போ அடுத்து போகக்கூடிய க்ஷேத்திரம் இந்த புள்ள பூதங்குடியில் தான் வந்துட்டு ஜடாயு வந்து மோட்சம் வந்து ஜடாயுக்கு மோட்சம் பகவான் வந்து தன்னுடைய பக்தருடைய இறுதி சடங்கு அவரே முன்னின்று நடத்தி பாருங்க. ஜடாயு வந்து ஒரு பருந்து, ஆனால் எவ்வளோ பக்தியில் உயர்ந்தவராக இருந்தார். இப்போ யார் வேணாலும் பகவானுக்கு பக்தி செய்ய முடியும், பகவான் மேலே அன்பு செய்ய முடியும், பகவானும் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய தயாராக இருக்கார். பகவான் எந்த ஒரு வித்தியாசம் பாரபட்சம் பார்க்கல, எந்த ஒரு ஜீவராசிகள் இடத்துலையும் பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கறதில்ல. ஸோ ஜடாயு யுத்தத்தில் ஜெயிச்சாரா தோத்தாரா? ராவணன் கூட யுத்தம் பண்ணார்ல, ஜெயிச்சாரா? எப்படி ஜெயிச்சார்? தோத்துட்டார், ராவணன் தான் கொண்டுட்டார். ஜடாயு பௌதிக கணக்கின்படி பார்த்தா ஜடாயு உயிர் திறந்தார், ஆனால் ஜடாயுடைய முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பகவானுக்கு எப்படியாவது என்னுடைய கடைசி உயிர் இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பகவானுக்கு சேவை பண்ணும். ஜடாயு உடவே இல்லை இல்லையா? அப்போ ஜடாயு வந்து உண்மையில் ஜெயிச்சார். ஏன்னா தன் உடல் பொருள் ஆகு எல்லாத்தையுமே ராமனுடைய சேவைக்காக பயன்படுத்தினார். தன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விடாமல் போராடினார். அப்புறம் பௌதிக கணக்கின்படி பார்த்தா அவர் உயிர் திறந்தார், உடல் திறந்தார். ஆனால் ஆத்மீக கணக்கின்படி பார்க்கும்போது ஜடாயு பகவானே உலகத்தை அடைஞ்சார். பகவானே நேரடியாக வந்து அவருக்கு அந்த இறுதி சடங்கு பண்ணார். அந்த க்ஷேத்திரம் தான் வந்துட்டு உள்ள போதும்குடி பல்வில் ராமர் க்ஷேத்திரம். அடுத்து நம்ம போகக்கூடிய க்ஷேத்திரம். ஸோ இப்படி பகவான் வந்துட்டு தன் பக்தர் மேலே அவ்வளோ அளவிட முடியாத அன்பு உடையவர், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர். பக்தர்கள் வந்து ஜடாயு மாதிரி உள்ள பக்தர்கள்லாம் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் பகவானை சேவைக்கு அர்ப்பணிச்சார். அவங்களுக்கு எந்த விதமான பௌதிக சுகமோ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, பௌதிக சிந்தனை எதுவும் கிடையாது, எல்லாமே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாத்தையுமே பகவானே தன் உடல் ஆத்மா எல்லாமே பகவானுக்கு கொடுக்கும்போது அப்புறம் செல்வங்களை பற்றி சொல்ல என்ன இல்லையா? அம்பரீஷ மகாராஜர், இந்திரதம்ன ராஜா, ஜடாயு, இப்படி எவ்வளோ பெரிய பெரிய பக்தர்களாக வாழ்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செஞ்சுருக்காங்க. அதனால் அதனுள்ள வந்துட்டு வல்வில் ராமர் செய்யும். அதுக்கு அடுத்து நம்ம போகிருக்கிற ஸ்தலம் வந்துட்டு திருநந்திபுர விண்ணகரம், அதாவது ஜெகநாத பெருமாள் நாதன் கோவில். அடுத்து போகக்கூடிய க்ஷேத்திரம் வந்துட்டு நாதன் கோவில். அங்கே வந்து ஜெகநாத பெருமாளுடைய க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவி வந்து எப்போவுமே அவங்க என்ன கைகறி பண்ணுறாங்க, லக்ஷ்மி தேவி பகவானுக்கு பாத சேவனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ஆசை பகவானுடைய மார்பிளை எப்பவுமே குடிகொண்டு இருக்கணும். பகவானுடைய மார்பிள் வந்து ஸ்ரீவத்ச குறியிருக்கு. லக்ஷ்மி தேவி எப்போவுமே நித்தியமாக, அதனால தான் ஸ்ரீனிவாஸ்னு பேர், ஸ்ரீனிவாஸ் எப்போவுமே அவர் ஹிரதயத்தில் வந்து லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாங்க. பகவானுடைய ஹிரதயத்தில் பகவானையும் லக்ஷ்மியும் பிரிக்கவே முடியாது, அவ்வளோ உன்னதமான அன்பு பரிமாற்றம் லக்ஷ்மிக்கு பகவான் மேலே, அவ்வளோ உன்னதமான பக்தி அவன். ஸோ லக்ஷ்மி தேவி வந்துட்டு பகவானுக்கு பாத சேவனம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதே நேரம் பகவானுடைய மார்பிளை நான் நித்தியமாக வாசம் பண்ணணும்னு வந்து தவம் செய்கிறாங்க. எங்கே அந்த இடத்துக்கு பேர் செண்பகாரண்யம் பேர். அங்கே வந்து அந்த லக்ஷ்மி தேவிக்கு செண்பகவல்லி தாயார்னு திருநாம். அந்த ஆரண்யம்னா காடு, செண்பகாரண்யம் செண்பகவல்லி தாயார் வந்து தவம் செய்த இடம். அங்கே லக்ஷ்மி தேவி பகவானே அவருடைய ஹதயத்தில் எப்பவுமே நான் வாழணும்னு சொல்லி தவம் செய்கிறாங்க. லக்ஷ்மியோடைய பிரிவு தாங்க பகவான் இந்த பூமியில் தோன்றி லக்ஷ்மி தன்னுடைய ஹதயத்தில் நிரந்தரமான ஒரு இடம் கொடுக்குறார் பகவான் ஜெகநாத பெருமாள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சமயம் என்னாகும்னா நந்தி, நந்தி யார் தெரியுமா? நந்தீஸ்வரர், சிவபெருமானுடைய வாகனம். சிவபெருமானுடைய பக்தர்களே மிக உன்னதமானவர், ரொம்ப ரொம்ப தூய்மையானவர், எப்போவுமே சிவபெருமான் மேலே தெய்வீகமான அன்புடையவர். ஸோ நந்தி தேவர் வந்துட்டு ஒரு நாள் வைகுந்தம் வராரு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. ஆனால் துவாலகா பாலர்கள்லாம் மதிக்காமல் அந்த வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு தூதர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள எதுவும் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். ஸோ விஷ்ணு தூதர்கள்லாம் எவ்வளோ தடுத்தும் கேட்காம போனதுனால அவங்க சபிக்கிறாங்க. ஸோ நந்தி தேவர் வந்து விஷ்ணு தூதருடைய சாபம் பெற மோட்சம் பெறதுக்காக சிவபெருமானத்தில் பிரார்த்தனை பண்ணேன். சிவபெருமான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து வைஷ்ணனுடைய அனுமதி இல்லாமல் வைஷ்ணனுடைய கருணை இல்லாமல் பகவானை சேவிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க என் மேலே கோவப்பட்டு என்னை சபிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? மகாதேவர் சொன்னார், நீ வந்து இந்த செம்பகாரணத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவியை நித்தியமாக தவம் செய்திருக்கிற அந்த இடத்துக்கு போய் பகவானை சேவிச்சினா உன்னுடைய சாபத்தை நீ விமோசனம் அடையுது. இப்போ நந்தி வந்து அங்கே தவம் செய்ததுனாலும் நந்திபுர விண்ணகரம் திருநாம் அந்த திவ்ய தேசத்துக்கு நந்தி வந்துட்டு பகவானுடைய கருணையை பெற்ற ஸ்தலம். ஸோ பகவானுடைய கருணை வேணால் வைஷ்ணவுடைய கருணை இல்லாமல் நடக்க, வைஷ்ணவுடைய ஆசீர்வாதமுடைய கருணை, ரொம்ப ரொம்ப எளிமை பணிவு இதில் தான் பகவானுடைய கருணையை பெற முடியும். பக்தருடைய கருணை மூலமாக தான், ஆத்மீக குருவின் கருணை மூலமாக தான் பகவானுடைய கருணை நம்ம பெற முடியும். நம்ம சொந்த முயற்சினாலேயோ இல்லை அகங்காரத்தினாலேயோ கர்வத்தினாலேயோ எல்லாம் செய்ய முடியாது. பகவானுடைய வைகுந்த லோகத்தில் யார் நுழைய முடியும்னு பகவத்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா. நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்மித்யா வினிவிருத்த காமா தொந்தைவு முக்தா சுகதுக்க சஞ்சய் கச்சந்திய மூடா பதமவியத்தத்.
அந்த உன்னதமான பரமபதத்தை, அந்த ஆத்மீக லோகத்தை, வைகுந்த லோகத்தை யாரால் அடைய முடியும்? நிர்மாண மோக ஜிதசங்க அகங்காரம், பொறாமை, கர்வம், பொய் அகங்காரம், இதில் இருந்தெல்லாம் யார் விடுபட்டிருக்காங்களோ, அறியாமையிலிருந்து விடுபட்டவங்க, நிர்மாண மோக ஜிதசங்க தோஷா, அதாவது இன்பம் துன்பம் இதிலிருந்து விடுபட்டிருப்பவங்க, எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிறவங்க, இன்பத்தையோ துன்பத்தையோ சமமாக பாவிக்கிறவங்க, விருப்பு வெறுப்பு இல்லாதவங்க, லாப நஷ்டம் வெற்றி தோல்வி எந்த விதமான இரட்டிப்பு தன்மையிலும் பாதிக்கப்படாதவங்க, நிர்மாண தோஷா, நிர்மாண மோகா, ஜெத அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காம, வந்தைய முக்தா, சுகதுக்க சஞ்சய், பச்சந்திய மூடாக, அவங்க தான் வந்து அந்த வைகுண்டத்தை அடைய முடியும். இப்போ நம்ம பக்தனாகி பகவான்கிட்ட போகணும் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாம் வளர்த்துக்கணும், எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கணும், யார்கிட்டையும் பொறாமை கொள்ளக்கூடாது, யார் மேலேயும் அகங்காரம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது, பொய் அகங்காரம் கொள்ளக்கூடாது, அறியாமையிலிருந்து விடுபடணும், ஆன்மீக குருவுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சேவை பண்ணணும், அதன் மூலமாக தான் நம்ம பகவானை அடைய முடியும். இப்போ மகாதேவருடைய கருணினாலும் வைஷ்ணவருடைய கருணினாலும் நந்திபுரத்தில் வந்துட்டு அந்த நாதன் கோவிலில் வந்து நந்தி தேவர் தவம் செய்தார். இப்போ நீங்கள் போனால் அந்த கோயிலில் நந்தியோட விக்கிரம் இருக்குது, நீங்கள் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே போனவுடனே பெருமாளை தரிசனம் பண்ணி அப்படி ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரம்மாவுடைய விக்கிரம் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்துட்டு இவருடைய நந்தீஸ்வருடைய விக்கிரகம் தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்படி நந்தி தேவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அது நாதன் கோவில், ஜெகநாத பெருமாள் அந்த க்ஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நந்தி தேவரே வந்து வழிபட்ட ஸ்தலம் அது. வைஷ்ணவர்கள்லாம் வந்துட்டு அங்கே எப்போவுமே வந்து பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க, சிவபெருமான் இடத்திலும் நந்தி தேவர் இடத்திலும் பிரார்த்தனை செய்து பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்க ஜெகநாத பெருமாள். ஸோ அந்த க்ஷேத்திரம் தான் நம்ம கடைசியாக போகிற இருக்கிறது. ஸோ இந்த மூன்று க்ஷேத்திரங்களையும் சேவிச்சுட்டு பகவானுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம நல்ல கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும். அகங்காரம், பொறாமை, கர்வமெல்லாம் தவிர்த்து எந்த வைஷ்ணவருக்கு அபராதம் செய்யாமல் உண்மையாலுமே நல்ல கவனமாக எந்த ஒரு குற்றம் இல்லாமல் குறையும் இல்லாமல் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி நாம ஜபிக்கும் போது பகவான் வந்து அவருடைய ரூபம், அவருடைய மகிமைகள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துவார். நம்ம எப்போ வந்து நாம ஜபத்தை வந்து கரெக்டாக பண்ணுறோமோ, குற்றம் இல்லாமல் கவனமாக கேட்டு 10 அபராதங்களை தவிர்த்து ரொம்ப ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட நம்ம நாம ஜபித்தோம்னா பகவான் வந்துட்டு அவருடைய ரூபம், அவருடைய மகிமைகளோட குணங்கள் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நபவேத்கிராயம் இந்திரியை சேவோன் முகேக்கு ஜீவாவது ஸ்வயமே. ரூபகோஸ்வாமி பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறார் பக்தி ரசாமிரத சிங்கர், கிருஷ்ணனுடைய பெயர், புகழ், லீலை, அவருடைய ரூபங்கள்லாம் வந்து பௌதிகமான கண்ணால் பார்க்க முடியாது, பௌதிகமான கண்களால் புரிஞ்சிக்க முடியாது, தொடர்ந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கும். சேவோன் முக ஜிவ்வா, நாக்கு வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கும். அப்போ கிருஷ்ணா வந்து தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்துவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கும், கேள்விகள் சந்தேகம்.